டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்கள் அன்புடன் வரவிருகிறது ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு அதற்கான வீட்டி இதில் வந்து நார்மலைசேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க ஸோ அது நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்க எப்படிலாம் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பார்த்துங்க நார்மலைசேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச் அப்படின்னு எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேச்சில் மார்க் வாங்கியிருக்கீங்க செகண்ட் பேச்சில் ஒரு மார்க் வாங்கியிருப்பாங்க தேர்ட் பேட்சில் ஒரு மார்க் வாங்கியிருப்பாங்க அது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி ஒரு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் மார்க்னு போட்டிருக்காங்க ஸோ பேஸ் மார்க்லேருந்து எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருந்தால் உங்களோட மார்க் வந்து கம்மியாகும் பேஸ் மார்க்லேருந்து எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக அந்த பேச்சில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து அது மார்க் வந்து அதிகமாகும் ஸோ ஈஸி கஷ்டம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது அந்த பேஸ்மார்க் ஓவராலாக இருக்கிற பேஸ்மார்க்கு தான் வந்து முடிவு பண்ணும் ஸோ இதற்கான ரிசல்ட்டு அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை மாதம் தொடக்கத்துலேயே வந்துடும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்தே பத்து நாட்கள் ஸோ பத்து நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கட் ஆஃப் ரிசல்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அதே போல் இதில் பிஎஸ்டிஎம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ பிஎஸ்எம் யாருக்கெல்லாம் செல்லுபடி ஆகும் அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷனுக்கான பிஜிடிஆர் பிஜி எழுதியிருக்கிற ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கிற பர்சன் தமிழில் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் தான் வந்து பிஎஸ்டிஎம் வந்து அப்படிங்கிறது ஒத்து வரும் செல்லத்தக்கதாகும் போல் அப்ளை பண்ணும்போது ஒரு சிலர் பிஎஸ்டிஎம் கொடுக்கல நான் இப்போ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது தாராளமாக உங்களோட பிஎஸ்டியும் எடுத்துகிட்டு போகலாம் அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது அடுத்து வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஸோ இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்ல பயனாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் இவ்வளோ நாளாக இவங்களை தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தான் நன்னடத்தை சான்றிதழ் நம்ம மேலே எந்த கேஸுமோ இல்லை வேறு ஏதாவது வழக்குகள் அந்த மாதிரி ஏதாவது கடன் திருப்பி தர முடியாத வழக்கோ இல்லை வேறு ஏதாவது கேசஸோ கிரிமினல் கேசஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நன்னடத்தை சான்றிதழ் வழங்கப்படும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க உங்கள் மேலே இருக்குது அப்படின்னா அது தெரியாமல் யாராவது போட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் ஆகும் ஸோ அதனால் உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சிங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதனால் உங்களுக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு நீங்கள் நன்னடத்தை சான்றிதழ் வாங்குங்க அந்த மாதிரி ஏதாவது இஸ்யூஸ் இருந்துச்சுன்னா போட்டு கொடுக்குறவங்களாம் மாட்டி விட்றாதீங்க தயவு செஞ்சு அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க அதே போல் அதை வந்து கடைசியாக படித்த இன்ஸ்டியூட்டில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து வாங்கினா ப்ரிஃபரன்ஸ் பட் உங்களால் அப்படி வாங்க முடியலை அப்படின்னாலும் யாரோ ஒருத்தர்கிட்ட வாங்கினாலும் ஓகே தான் நன்னடத்தை சென்றுதல் அப்படிங்கிறது கெஜெட் ஆஃபீஸர் யார்கிட்ட வாங்கினாலும் ஓகே ப்ளஸ் கடைசியாக படித்த இன்ஸ்டியூட்டில் வாங்கினா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவ்வளோதான் அதுக்காக நீங்கள் கம்பல்சரி கடைசியாக படித்த இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை கொடுத்துருங்க எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்